என் பேர் கோபால். இஸ்லாம்னா ஒரு மனிதநேயம் இருக்கணும், நான் மனிதநேய சேவையெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு. இதே உங்கள் அரபு நாட்டில் பார்த்தீங்கன்னா கல்லால் அடித்து போடுறாங்க, இல்லைன்னா வேற சித்திரவதை பண்ணி இந்த மாதிரி போடுறாங்க, தண்டனை கொடுக்குறாங்க. இதுவே ஒரு இந்தியாவோ இல்லை அமெரிக்காவோ இருந்திருந்தால் அவங்களுக்கு போடுறது அதிகபட்சமாக கொடுத்தா கூட தூக்கு தண்டனை தான் கொடுப்பாங்க. ஏன்னா உங்கள மாதிரி சித்திரவதை பண்ணி கொல்ல மாட்டாங்க. இதில் எங்கேங்க சார் இருக்குது மனிதநேயம் சார்? அவர் என்ன கேட்குறாருன்னா, இஸ்லாமிய நாடுகளில் எல்லாம் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்படுகிறது, அப்போ அது என்ன மனிதநேயம் என்று அவர் கேட்குறார். அப்போ மனிதநேய அதை பார்த்து அப்படி தானே தெரியுது, திருடிப்பிட்டான்னு கையை வெட்டி போடுவாங்க. அரபு நாட்டிலலாம் என்ன சட்டம்னு கேட்டால், திருடிட்டால் கையை வெட்டணும். இப்போ கொஞ்சம் தளர்த்தி வச்சுருக்காங்க, ஒழுங்கு அமல்படுத்துறது இல்லை. அரபி திருட்டுனா விட்டுறாங்க, நம்ம திருட்டுனா கையை வெட்டுறாங்க. அது ஒரு அது ஒரு தனியாக நடக்கிறது. அப்போ சட்டம் என்ன இருக்குன்னு கேட்டால், திருடினா கையை வெட்டணும்னு இருக்கிறது, கற்பழிப்புக்கு மரண தண்டனைன்னு இருக்கிறது, கொலைக்கு கொலை என்று, கொலை செஞ்சிட்டா மரண தண்டனை என்று இருக்கிறது. அதே மாதிரி கண்ணுக்கு கண்ணு, என் கண்ணை நோண்டிட்டான்னு வைங்க, அவங்க கண்ணை நோண்டிடுவாங்க. ஒருத்தனுடைய கண்ணை ஒருத்தன் நோண்டி விட்டான்னு சொன்னால் அவன் கண்ணை நோண்டுவது தான் அதுக்குரிய தண்டனை. ஒருத்தன் பல்லை உடைச்சி விட்டான்னு சொன்னால் அவன் பல்ல உடைப்பாங்க, அதான் அதுக்குரிய தண்டனை. இப்படி இஸ்லாம் சொல்கிறது. இதை பார்க்கக்கூடிய நேரத்தில் என்னங்க கையை போட்டு வெட்டுறீங்க, காட்டு மாரி தனமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வந்து பரவலாக மக்கள் மத்தியில் இருக்கிறது. ஆனால் நீங்கள் என்ன விளங்க மாட்டேங்கிறீங்கன்னா, மனித நேயம்னா என்ன? நல்ல மனிதர்களுக்கு நேயமாக இருப்பது தான் மனித நேயம். கெட்டவனுக்கு நேயமாக இருக்கிறதுக்கு பேர் என்ன? இல்லை, அவன் மனிதனே கிடையாது. நான் சம்பாரித்த ஒரு காசை சம்பாதிக்காமல் பறிச்சுக்கிட்டு போனவன் மனுஷனா? ஏன் தகப்பனார் ஆஸ்பத்திரியில் சேர்க்கறதுக்காக வேண்டி பணத்தை கொண்டு விட்டு போகிறேன், அவன் அதை உருகிட்டு போயிட்டான், அதனால் என் தகப்பன் செத்து போயிட்டான், இவன் மனுஷனா? இவன் என் தகப்பன் சாவுவதற்கு காரணமாக இருந்து இவன் மனுஷனான்னு கேட்குறேன். அப்போ மனிதன்னா யார்? நல்லவன் மனிதன், அடுத்தவனுக்கு தொந்தரவு செய்யாதவன் மனுஷன். மனித இனத்தில் இருக்கிறவன்லாம் மனிதன்னு சொல்ல முடியாது. நம்ம யாரை நேசிக்கலாம்டா, யாருக்கு நேயம் காட்டலாம்னு கேட்டால், நல்ல மக்களுக்கு நேயம் காட்டலாம். அப்போ வந்து கெட்டவர்களை பொறுத்த வரைக்கும் நேயம் காட்டுவது வந்து அது மனிதனை அவன் நம்ம என்ன பார்க்க மாட்டேங்கிறோம், இவனை தூக்கி தூக்குள்ள போடுறாங்களேன்னு பார்க்குறோம். எதை பார்க்க மாட்டேங்கிறோம், இவன் ஒருத்தனை கொலை பண்ணானே அவனை பார்க்க மாட்டேங்கிறோம். என்னையே ஒருத்தன் கொலை பண்ணிவிட்டான், அதுக்காக வேண்டி இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறோம். ஆ, தூக்குள்ள போடலாமா உசுருங்கிறீங்களே, இப்போ நான் ஏன் உசுறு என்னப்ப? என்னை இழந்து ஏன் பொண்டாட்டி பிள்ளையில பருதி வைக்குமே, அதுக்கு என்ன பதில்? அப்போ நான் நல்லவன் உயிர், மனுஷ உயிர் இல்லை, இவங்க என்ன பார்க்க மாட்டேங்கிறாங்க, கோபம் அவன் மேலே வரணு. கோபம் யார் மேலே வருது? அவனை பிடிச்சி அடிக்கிறவன் மேலே வருது. அதாவது இந்த சம்பவம் ரெண்டு நடக்குது. என்னையே ஒருத்தன் கொண்டிருக்கிறான், அவனை அரசாங்கம் கொள்ளுது, அரசாங்கம் கொள்ளுது பாருங்க. அப்போ அரசாங்கத்துக்கு எதிராக இவன் கத்துறானே தவிர, என்னையை கொண்டிருக்கானப்ப அதுக்கு என்னப்பா, நான் மனுஷனா இல்லையாப்ப? நான் சும்மா போயிருக்குமா, என்னை கொலை பண்ணியிருக்கான்ல. அப்போ என்னையை கொலை பண்ணியிருந்தது மனித நேயத்துக்கு எதிரானது தானே. அப்படி பார்த்தோம்னு சொன்னால் இவனை வந்து தண்டிக்கணும்னு தான் முடிவு பண்ணுவாங்க. இன்னும் சொல்ல போனால் இது ஒரு பேசிக்கை, நீங்கள் விளங்கிக்கிறங்க. இன்னொன்று நீ கவனிக்கணும், இந்த உலகத்தில் எதுக்காக வேண்டி தண்டனை கொடுக்குறான், தண்டனை கொடுக்குறான்ல, ஒரு குற்றச்செயலுக்காக வேண்டி தண்டனை கொடுக்குதல் என்பது உலகத்தில் எல்லா நாட்டிலையும் இருக்கிறது. ஏன் தண்டனை கொடுக்குறோம்? இப்போ என்னையை ஒருத்தன் கொலை பண்ணிவிட்டான், அதுக்காக வேண்டி ஒருத்தனை தண்டனை கொடுக்குறோம், ஏன் உசுறு திரும்பி வந்துடுமா? திரும்பி வராது. அப்போ செத்து போனவன் பிழைக்க போகிறானா? அப்போ இந்த தண்டனை கொடுக்கறது ஏண்டு முதல் விளங்கி கொள்ளணும். எதுக்கு தண்டனை கொடுக்குறோம் என்றால், அதுக்கு ரெண்டு மூணு காரணம், மூணு காரணம் இருக்கிறது. ஒன்று என்ன காரணம்னு கேட்டால், இந்த பாதிக்கப்பட்டிருக்கான்ல, இப்போ நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், என்னுடைய தகப்பனாரை ஒருத்தன் கொலை பண்ணிவிட்டான், இப்போ நான் பாதிக்கப்பட்டேன், நான் வந்து மன நிறைவு அடையணும். என்ன இருக்கேன், என் தகப்பனை கொன்றவனுக்கு அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுத்து விட்டது என்று என்னுடைய மனம் குளிரணும். தண்டனையின் நோக்கம் என்ன? எவன் பாதிக்கப்பட்டான அவன் மனசு குளிரணும். ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு சட்டம் எழுதுறான அவன் மனசு குளிரக்கூடாது. உன் அப்பனை கொலை பண்ணால் என்னடா பண்ணுவேன்னு கேட்கணும், அப்படி நினைக்கணும். இவன் ஒரு ரூமில் உட்காந்துட்டு சட்டம் எழுதுறான், இவனுக்கு என்ன தெரியும் எங்கள் அப்பனை கொண்டது? எங்கள் அப்பனை கொன்ற வழி எனக்கு தெரியுமா, சட்டம் எழுதுறவனுக்கு தெரியுமா? எனக்கு தான் தெரியும். அவரவர் தகப்பனை கொலை செஞ்சுருந்தால், அவரவருடைய புருஷனை கொலை பண்ணியிருந்தால் அந்த பொண்டாட்டிக்கு வழி தெரியும். அப்போ நம்ம என்ன யோசிக்கணும், நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னா அரசாங்கம் கொடுக்குற தண்டனை என்ன செய்யணும்? மனசாரி போச்சு, என் தகப்பனாரை கொலை செஞ்சவனுக்கு சரியான தண்டனையை இந்த அரசாங்கம் கொடுத்து விட்டது அப்படின்னு நினச்சா தான் நான் மனம் குளிருவேன். ஒன்று ஃபஸ்ட்டு விஷயம், வேறு இதில் மனம் குளிருவான். நீங்கள் வாட்டு பொது மன்னிப்பு கூட கேட்டுருவீங்க, இவனுக்கு என்னப்பா நீதி, உனக்கு சம்மந்தமே இல்லையே,
பாதிக்கப்பட்டவனுக்கு நீதி வழங்க சொன்னா நாங்கள்லாம் விரும்பல, நீ யார் விரும்பாம இருக்கிறதுக்கு, நான்ல பாதிக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப நீ பாதிக்கப்பட்டு உங்க அப்பனை கூட செய்யும் போது சொல்லுவியான்னு கேளுங்க, இவன்ட்டெல்லாம் கேளுங்க. மரண தண்டனை வேணான்னு சொல்ற ஆளுக்கு தான் போய் கேளுங்க. கொலை செய்யப்பட்ட உன் தகப்பனா இருந்தால், உன்னுடைய மகனாக இருந்தால், 25 வயசு உன் மகனை கொலை பண்ணி இருந்தால் தூக்கில் போடலாமான்னு கேட்பீங்களான்னு கேளுங்க. அது வந்து அது அதான் அது வந்து அதான் நாங்கள் சொல்லணும் அண்ணா. அது வந்து அப்போ அதுக்கு மட்டும் இழுக்கிறீங்களா இல்லையா? உங்கள் மேட்டுண்டு வரும்போது ஒரு நியாயம், அடுத்தவனுக்கு ஒரு நியாயம்னு வந்தால் அங்கே கோளாறு, சிந்தனையில் கோளாறு இருக்குன்னு அர்த்தம். இது ஃபஸ்ட்டு வழங்கி கொள்ளணும். இப்போ ஒரு மேட்ரு என்ன, பாதிக்கப்பட்டவனுடைய மனத்தை குளிர வைக்க வேண்டும் ஒன்று. ரெண்டாவது என்னென்னு கேட்டால், செஞ்சான்ல அவனுக்கு அச்சம் ஏற்பட வேண்டும், நாளைக்கு அவன் செய்வதற்கு பயப்பட வேண்டும். ஒருத்தன் திருடுறான், திருடுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஜெயிலில் பிடிச்சி போடுறோம். ஜெயிலில் பிடிச்சி போட்டு என்ன செய்கிறோம், மூணு வேளை சோறு கொடுக்குறோம். பொண்டாட்டி கூட கொடுக்க மாட்டான், டைம் மணி அடித்தா சோறு. மாமனார் வீடு பாட்டு படிக்கிறாங்க, மணி அடித்தா சோறு மாமனார் வீடுன்னு பேர் வச்சுருக்கான் அதுக்கு. மாமனார் வீட்டில் கூட மணி அடித்தா சோறு தரமாட்டான். ஜெயிலில் என்னவாகும், கரெக்டாக 12 சாப்பாடு எந்த வீட்லையாக கொடுத்துருக்கலாம் புருஷனுக்கு, இந்த தாண்டி போச்சு இன்னும் சாப்பாடு, நம்ம சாப்பிட உட்காந்துட்ருக்குறோம். ஜெயிலில் 12 சோறு, ராத்திரி சாப்பாடு எத்தனைக்கு தெரியுமா, 6 ராத்திரி சாப்பாடு 6 நீங்கள் கொடுத்துருக்கீங்களா இன்றைக்கி. அப்போ ராத்திரி சாப்பாடு 6 கொடுக்குறான் ஜெயிலில், பகல் சாப்பாடு 12 கொடுக்குறான், காலை சாப்பாடு 6 எந்திரிச்சு டிஃபன் ரெடி சாப்பாடு கொடுக்குறான். அப்போ கரெக்டான டைம் கொடுத்து கொடுக்குறான். 6 to 6 ரெஸ்ட்டு, ராத்திரி சாப்பாடு 6 வாங்கிட்டு செல்லுக்குள்ளே போனால் காலைல 6 வெளியே வரப்போகிறோம். 12 ரெஸ்ட் இவனுக்காக கிடைக்குமா வாழ்க்கையில், வீட்டில் இருந்தால் கூட கிடைக்குமா 12 ரெஸ்ட்டு? வாரத்துக்கு மாதத்துக்கு ஒரு முட்டை இதெல்லாம் கணக்கு இருக்கிறது, ஒரு சினிமா சுண்டல் பலவிதமான விஷயங்கள் அதில் கிடைக்கும். ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா பிராயனை கேட்குறேன், இந்த மாதிரி ஒருத்தனுக்கு சோத்தை கொடுத்து 3 வச்சுக்கிட்டு வெளியே விட்டா இவன் திருந்துவானா? அவன் என்ன செய்வான், திருடுனா 3 சோறு கன்ஃபார்மு. அவன் என்ன விளைவிக்கிறான், இவன்ட்டையா திருடணும்னு சொன்னால் 3 அரசாங்க விருந்தாளி, இன்னும் திருடுவானா இல்லையா, பேப்பரில் வருதா இல்லையா, 50 திருடியவர் மீண்டும் கைது. ஏன்டா 50 திருடி இருக்கிறான், பிடிச்சி உள்ளே போட்டிருக்கிற, அப்புறம் 51வது தடவை கைது பண்ணுறான்னு என்ன அர்த்தம்? 50 அவனை கைது பண்ணினது ஒரு விளைவையும் ஏற்படுத்தவில்லை, அவனுடைய உள்ளத்தில் ஒரு பயத்தை கூட ஏற்படுத்தவில்லை. இன்னும் சொல்லப்போனால் தூண்டி தான் விட்டுருக்கிறது. எப்படி தெரியுமா நடக்கும், ஜெயிலுக்குள்ளே போகும்போது சின்ன திருட்டு தெரிஞ்சவனாக தான் உள்ளே போவான், உள்ள பல்கலைக்கழகங்கள்லாம் இருக்குங்க அங்கே, வெளியே வரும்போது பெரிய பிளானோடு வருவான் வழக்குதா, அப்படி கிளாஸ் நடத்திட்டு வருவாங்க. ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பிளேடு தான் போட தெரியும், வேறு ஒன்றும் தெரியாது. வெளியே வரும்போது பீரோ பிள்ளைங்க வருவான் அவன், அவ்வளோ அங்கே 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 கிடைக்கும் விஷயங்கள், நாலேஜ் கிடைக்கும். ஜெயிலுக்குள்ளே போய்விட்டால் அந்த இவனுக்கு மேலே பெரிய கிரிமினலாக இருப்பாங்களா, அப்பன்லாம் இருப்பானா, அவன்கிட்ட கற்றுக்கிட்டு வருவான், அந்த டெக்னிக்கை போட்டு மர திருடுவான், மர உள்ளே போயிடுவான், அதுக்கு மேலே அப்பன் இருப்பான். அப்போ இந்த மாதிரி இருக்கிறனால தானே 55 தடவை ஒருத்தன் திருடி இருக்கிறான், பிடிச்சி உள்ளே போட்டிருக்கிறீங்க, மாதிரி 56வது தடவையும் திருடுறான்டா என்ன அர்த்தம்? அப்போ என்ன வழங்குறோம், இந்த தண்டனையினால் அவன் திருந்தல், அடுத்தவன் விடு, எவன் திருடினானோ, எவனை நீ தண்டிச்சியோ அவன் திருந்தினானா? அப்போ ஏன் ஒரு சைக்கிள் திருடினவன்டு, சைக்கிள் திருடனே பேர் சில ஆளுகளுக்குங்க, சைக்கிள் திருடனே, உங்கள் சைக்கிள் திருட்டு போச்சுன்னு சொன்னால் போலீஸ்காரன் எப்படி கண்டுபிடிக்கிறான், அவனுக்கு லிஸ்ட் வச்சுருப்பான், இவனெல்லாம் சைக்கிள் திருடுறவன், இவனெல்லாம் 2-வீலர் திருடுறவன், இவனெல்லாம் ஜன்னல் வழியாக திருடுறவன், இவனெல்லாம் பீரோ புள்ளிங் திருடன், இவனெல்லாம் பிக் பாக்கெட்னு கணக்கு வச்சுருப்பான், டக்குன்னு போய் பிடிப்பா எடுத்துருவான் கரெக்டாக. அப்படின்னு என்ன அர்த்தம், தொடராக செய்கிறான்ட்டு அர்த்தம், அதையே வேலையாக செய்கிறான்ட்டு அர்த்தம், போலீஸ் லிஸ்ட் வச்சுக்கிற அளவுக்கு தொடராக செய்கிறான்ட்டு அர்த்தம். அப்போ என்ன, இதுதான் தண்டனையா? இதுக்கு பேர் மனிதாபிமானமா என்னங்கிற, திருட்டை தூண்டுவது மனிதாபிமானமா? அப்போ திருட்டில் அதிகரிக்குது. அப்போ இன்னொரு விஷயம் என்ன, பஸ் ஸ்டாண்ட்லாம் போட்டிருப்பான், 200-300 போட்டாவை போட்டு இவர்கள் இருக்கிறார்களா ஜாக்கிரதைன்னு போட்டிருப்பான். மும்புட்டு போ மும்புட்டு படத்தையும் வச்சு யாவை வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா நமக்கு, திருட்டு பைய படத்தையெல்லாம் போட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போட்டு இவங்கள்ட்ட ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள்மா, இதெல்லாம் நம்மளை காப்பாற்றுமா? இதை விட என்ன செய்கிறது, இஸ்லாம் என்ன சொல்லுது, ஒட்டி ஒரு வெட்டு வெட்டு, திருடுறானா ஒருத்தனுக்கு வெட்டு, அதுக்கப்புறம் போட்டாலும் வைக்க வேண்டியதில்லை, பக்கத்தில் உட்காரும்போது தெரிஞ்சிடும், ஆஹா மேப்படியான் திருடேன், தெரிஞ்சிருமா இல்லையா? நம்ம பக்கத்தில் உட்காரும்போதே என்ன விளைக்கணும், ஆஹா என் திருட்டு பைய, இனி தென்பம் திருடுவானா, அடுத்த கையும் போயிருமே. அப்போ ஒரு ஒரு திருடனுக்கு இப்படி கையை வெட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நினைக்கிறீங்க நிறைய பேர் கை இல்லாமல் போயிடுவானாண்டு, போக மாட்டான். ஒருத்தனுக்கு வெட்டணும், கேமரா முன்னாடி வச்சு வெட்டணும், லைவில் காட்டணும், உலகம் பூரா நடுங்கிடுவான், திருடுவானாவன்,
அம்மாடி நம்ம கையும் போயிடும், இந்த மாதிரி தான் வெட்டுவாங்க. வெட்டுறதை இஸ்லாம் அப்படி சொல்லுது. எப்படி சொல்லுது? உல் யஷ்ஹத் அதாபஹுமா தாயிஃபத்து மினல் மூமினீன். அந்த தண்டிக்கிறதை உலகம் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அதான் மேட்ரு. ரகசியமாய் கையா இருக்கக்கூடாது, கோழி இருக்கிற மாதிரி. உலகம் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி வெட்டணும். ஒருத்தனுக்கு வெட்டுனா அது உலகம்லாம் பார்த்தா நானே திருடு நினைச்சா கூட திருடுவேனா? கீழே கிடந்தா கூட எடுக்க மாட்டேன், அம்மாடி கை வெட்டிப்படுவாங்க. கிடக்கணும், ஒரு மாசத்துக்கு போட்டாலும் கிடக்கணும். அப்படி ஒரு சமுதாயம் உருவாகணும். அப்போ தண்டனை எப்படி இருக்கணும்? இப்படி தண்டனை நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா குற்றங்கள் குறையும். குற்றம் குறைஞ்சதா வரலாறு இருக்குதா? அவ்வளோ வேணாம். இப்போ அத்வானியை வந்து உங்களுக்கு இஸ்லாம்டா அவருக்கு பிடிக்காது, உங்களுக்கு தெரியும். அவர் சொன்னார், அரபு நாட்டு சட்டத்தை கொண்டு வந்தால் தான் குற்றத்தை குறைக்க முடியுங்கிறார். இஸ்லாம்னு சொல்ல ஒரு விருப்பம் இல்லை, அது ஒரு விஷயம். அரபு நாட்டு சட்டத்தை இஸ்லாத்தான் அப்படி சொல்கிறார். அவர் அரபு நாட்டு சட்டத்தை இங்கே அமுல்படுத்தினால்தான் குற்றங்கள் குறைய முடியும். அவர் சொல்கிற அளவுக்கு சிறந்த சட்டம் இது. நம்ம குற்றவாளியின் பார்வையில் பார்க்கக்கூடாது, பாதிக்கப்பட்ட மனுஷன் பார்வையில் பார்க்க வேண்டும். ஒரு பெண்ணை ஒருத்தன் கற்பழிச்சத்தான் மரண தண்டனை கொடுன்னு இஸ்லாம் சொல்லுது. நம்ம நாட்டில் என்ன தண்டனை? 6 மாதம் சோறு போடுனா என்ன தண்டனையா இது? அதான் செஞ்சிகிட்டு இருக்கிறான், ஓடுற ரயிலில் ஏறி கற்பழிக்கிறாங்கிறான். அப்போ இந்த மாதிரி எல்லாம் நடப்பதற்கெல்லாம் காரணம் என்ன? குற்றவாளிகளுக்கு அச்சமே இல்லாமல் போய்விடுகிறது, ரெண்டு விஷயம். மூணாவது என்ன? ஒருத்தனுக்கு தண்டனை கரெக்டாக கொடுத்தா, இப்போ என் தகப்பனாரை கொண்டு விட்டான், அதுக்கு தண்டனை கரெக்டாக கொடுத்துட்டாங்க, நான் அறுவாலை எடுக்க மாட்டேன். ஏன் அதான் கரெக்டாக கொடுத்துட்டாங்களேன்றான். இப்போ கொடுக்கலன்ட்டு வைங்க, ஜாமீனில் வரும்போது புறா கூட கொடுத்துட்டு போயிடுறான், பார்க்குறீங்களா இல்லையா? எங்கள் அப்பனா ஒருத்தன் வெட்டியிருப்பாங்க, அவனை போலீஸில் பிடிச்சிட்டு போயிருப்பாங்க, கோர்ட்டு கொண்டு வருவாங்க. நான் என்ன நினைப்பேன்? இவங்க தண்டிக்காக போகிறாங்க, 3 மாதம் உள்ளே வச்சு வெளியே விட போகிறாங்க, இல்லைன்னா ஆயுள் தண்டனை நம்பாங்க, நம்மளே போட்டு தள்ளிடுவோம்னு சொல்லி நான் என்ன செய்வேன்? அவன் கோர்ட்டுக்கு வரும்போது அறுவாளோட காத்துக்கிட்டு இருப்பேன், எங்கள் அப்பனை கொண்டும் வரட்டும்டு. கோர்ட்டு வாசலில் வச்சு ஒரே கூட போட்டுட்டு என்னையும் கூலகாரன் ஆகி போகிறாங்க. இப்போ நீஞ்ச யாட்டி நான் செய்வேன், அதை மேட்ரு. எங்கள் அப்பனை கொலை பண்ணவனை அரசாங்கம் கொள்ளலைன்னு சொன்னால் பாதிக்கப்பட்ட முகம் நான் போய் கொண்டு வரலப்பா, அப்போ குற்றங்கள் பெருகுமா பெருகாதா? அப்போ நம்ம என்ன பார்க்கணும்? குற்றத்துக்கு எதிராக கடும் போக்கு இருந்தால் நாடு அமைதியாக இருக்குங்க. நம்ம விலையை பார்த்துட்டே போகலாம். பாக்கெட்டில் ரூபா வச்சுட்டு போக முடியலை, பையில் பணத்தை எடுத்துகிட்டு போக முடியலை, வீட்டில் பூட்டி வச்சுட்டு போக முடியலை, 2 நாள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக முடியலை, கரெக்டாக ஸ்மெல் பண்ணி வந்துடுறாங்க, இந்த வீட்டில் ஆள் இல்லைன்னு கரெக்டாக என்ன செய்கிறான் தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் செய்கிறானே, எதனால் செய்கிறான், என்ன பண்ணிடுவாங்க, அதாங்க என்னால் செய்கிறான், என்ன பண்ணிவிடுவாங்க, என்ன போலீஸ்காரன் பிடிச்சிருவானா? பிடிக்க வந்து அவனுக்கு எந்த கொடுத்துருவோம், மா மீறி கீறி பிடிச்சா கூட கோர்ட்டில் கொண்டு போய் போடுவான், போட்டு அவனுக்கு எதாவது கொடுத்து தப்பிச்சுக்கிடலாம், அதுவும் முடியாமல் ஜெயிலில் போட்டால் 6 மாதம் சோறு. இதில் என்ன அதான காரணம்? அப்போ இந்த குற்றங்கள் பெருகக்கூடாது என்று சொன்னால் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நல்ல உங்களுக்கு கருணை காட்டுங்கள், கெட்டவனுக்கெல்லாம் கருணை காட்டாதீங்க, அவனெல்லாம் மனுஷன் சேர்க்காதீங்க. பாதிக்கப்பட்டவன்கிட்ட கருத்து கேளுங்க. பாதிக்கப்பட்டவன்கிட்ட என்ன செய்யணும்? ஒருத்தன் வந்து அவன் தகப்பனாரை மருத்துவமனையில் சேர்ப்பதற்காக வேண்டி 5 மொத்தமாக கடன் வாங்கி 1 லட்சம் ரூபாயை திரட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டுருக்குறான். அந்த ரூபாயை அவன் கிளப்பிட்டு போயிட்டான், இதனால் அவன் தகப்பனார் செத்து போயிட்டான். அவன்கிட்ட போய் கேட்கணும், ஏண்டா அவன்கிட்ட கிளப்பிட்டு போனான் அந்த ரூபாயை அவனை என்ன செய்ய சொல்கிற? வெட்டணுமா, கையைத்தான் வெட்ட சொல்லணும், அவன் ஆளைய வெட்டணுமா, அவன் உணர்வுக்கு கொஞ்சமாச்சு மதிப்பு கொடுக்கணுமா இல்லையா? இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய தண்டனை. அதே நேரத்தில் வந்து இன்னொரு சிறப்பு இருக்குது இஸ்லாத்தில். என்ன சிறப்புன்னு கேட்டால், இந்த குற்றங்களுக்கு மனிதனுக்கு செய்யப்படுற குற்றங்கள் இருக்கு இல்லையா, அந்த குற்றங்களுக்கு தண்டனை கொடுப்பதாக இருந்தால் சம்பந்தப்பட்டவன் மன்னித்தால் தண்டனை கிடையாது. இப்போ என் தகப்பனாரை கொண்டு விட்டான், ஒருத்தன் கொண்டு விட்டான், கோர்ட்டில் வந்து தூக்கு தண்டனைன்னு சொல்கிறாங்க, நான் போய் என்ன சொல்கிறேன், இல்லை அவர் நான் மன்னித்து விட்டேன், அப்போ கிடையாது. மன்னிக்கிற அதிகாரம் யார் கொடுக்கப்பட்டிருக்கு? பாதிக்கப்பட்டவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இஸ்லாத்தில். அவனை எனக்கு இல்லைங்க வேண்டி இல்லைங்க, அல்ல ரூபா வாங்கித்தாங்க எனக்கு, இவனை தூக்குல போட்டால் என்ன, எனக்கு 1,50,000 ரூபா நஷ்டீடு வாங்கித்தாங்கன்னு கேட்குறான், அவன் விட்டுறேங்கிறான், ரூபாயை கொடுத்து ஒடியாந்துடலாம். ஆனால் நம்ம நாட்டில் என்ன தெரியுமா, எங்கள் அப்பனை கொண்டது வந்து ஜனாதிபதி மன்னிப்பார். என் ஜனாதிபதிக்கு எங்கள் அப்பன் யார்? அவரையே மன்னிக்கிறாருங்கிறேன், கருணை மன் அவருக்கு அனுப்பணுமா? நீ யாருப்போ எங்கள் அப்பனுக்கு மன்னிக்கிறதுக்கு? உன் அப்பனை கொண்டா நீ மன்னிச்சுட்டு போ. நம்ம நாட்டில் யார் மன்னிக்கிறா? கவர்னர் மன்னிக்கிறாரு, ஜனாதிபதி மன்னிக்கிறார். யார் மன்னிக்கிறார்? நாட்டில் உள்ள அத்தனை வரையும் மன்னிப்பார்னா அவர் யாருன்ன? அரசாங்கத்துக்குள்ள தப்பு நீ மன்னிச்சுட்டு போ, வரி ஏய்ப்பு பண்ணிட்டானா மன்னிச்சுட்டு போ, வேறு ஏதாவது நாட்டு சட்டத்தை மன்னிச்சுட்டு போ. எங்கள் அப்பனை கொண்டதை மன்னிக்க நீ யாருப்பா? அப்படி நம்ம நாட்டு சட்டம் இருக்கிறது. நம்ம அப்பனை கொண்டதுக்கு ஒருத்தன் கருணை மனு போட்டான்னு சொன்னால் தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. ஜனாதிபதி நான் கருணை மனுவை ஏற்றுக்கொண்டானே வெளியே ஓடியாந்துருவான் சிரிச்சுக்கிட்ட. இது என்ன சட்டம்? இதெல்லாம் ஒரு நாட்டில் நன்மை ஏற்படுத்துமா?
எத்தனை பேர் கருணை மனு போட்டு காத்துட்ருக்காங்க தெரியுமா? கருணை மனு சம்மந்தப்பட்டவன்ட்ட போடணும். நான் மனசு குளிர்ந்துட்டேன்டா, என்னால் அவனுக்கு பிரச்சனை வராது, இதுதான் சரியான முறை. இது சம்பந்தமாக அந்த குற்றச்சாட்டுகளும் பதில்களும்னு ஒரு நூல் போட்டிருக்கிறோம். அதில் வந்து இந்த இஸ்லாத்தின் மீது உள்ள எல்லா விமர்சனங்களுக்கும் பதில் சொல்லக்கூடிய வகையில் அந்த நூல் இருக்கிற அந்த சகோதரர் கொடுப்போம். அல்லாஹ்